சிவ வழிபாட்டுக்குள்ளே போயிட்டால் நம்ம அடுத்தவங்களை துன்புறுத்தணும்னு நினைக்க மாட்டோம், அடுத்தவங்களுக்கு கஷ்டம் கொடுக்கணும்னு நினைக்க மாட்டோம். ஏன்னா நமக்கு தான் அந்த இறைவனை நினைக்காத நொடி அப்படின்னு ஒன்று இருந்தால் தானே இதெல்லாம் யோசிக்க தோணும். சதா சர்வகாலமும் அவரையே நினைத்து கொண்டிருக்கும் போது அதற்கு மேல் வந்துட்டு எந்த வினைகளும் நம்மை தொடராமல் ஆகின்றது. நாம் செய்த தீவினையின் பலனாக ஏதேனும் வினை வந்தாலும் அதை நாம் பார்க்கும் நடிகர்களாக ஆகிவிடுகிறோமே தவிர அதை அனுபவிக்கின்ற உடலாக நாம் இருப்பதில்லை. அப்ப அந்த வினைகளும் நமக்கு ஒரு பொருட்டல்ல. அப்ப இதுவரையிலும் நாம் தவறு செய்திருந்தாலும் இந்த நொடியில் எனக்கு சிவனின் மீது ஈர்ப்பு ஏற்பட்டிருக்கிறது, இந்த நொடி நான் சிவனுடன் கலந்து விட வேண்டும் என்று நினைக்கின்றேன் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு தோன்றிட்டாலே அது அற்புதமான வரப்பிரசாதம் ஐயா, அது அற்புதமான வரப்பிரசாதம். அதுக்கப்புறம் நீங்கள் எதையுமே யோசிக்க வேண்டாம், எதையுமே யோசிக்க வேண்டாம். யோசிப்பது தேவையில்லாதது, கடந்தது கடந்ததாகவே இருக்கட்டும். இறைவனுடன் நிரந்தர கலக்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு வந்து அதற்கான முயற்சிகளில் நீங்கள் ஈடுபட்டாலே வினைகள் யாவும் அழிந்து விடுகிறது. வினைகளை போக்குபவனே எம்பெருமான் சிவபெருமான் தானே, வினைகளை உண்டாக்குவதும் அவர்தானே. அவரை நினையாத போது வினைகள் உங்களுக்கு உண்டாகிறது, அவரை உணர்ந்த பின்பு வினைகள் கழிந்து விடுகின்றது. அவ்வளவுதான் வாழ்க்கையில நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அப்ப கடந்ததை பற்றி யோசிக்காதீர்கள். இருக்கின்ற காலத்திலும் இனிமேல் வரப்போகின்ற காலத்திலும் இறைவனை சரணடைந்து மனதார இறைவனை வழிபட்டு எல்லா விதமான இன்பங்களையும் அன்பின் மூலமாக அடையுங்கள் அப்படின்ட்டு தான் கேட்டுக்கொள்கின்றோம் நண்பர்களே.